ஹாய் படிஸ் நம்ம ஷின்சான்ல இருக்கிற ஒரு பயங்கரமான பே எபிசோட தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அதனால ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஷின்சானோட ஃபேனா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. ஷின்சான பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எபிசோட ஸ்டார்டிங்ல நம்ம பிரின்சிபல் சார் காட்டுறாங்க. அவர் எல்லா பே எபிசோட்ஸ்லயும் சொல்ற மாதிரி இதுலயும் ஒன்னு சொல்றாரு. என்னன்னா சம்மர் ஹாலிடேஸ்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். சம்மர் ஹாலிடேஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவங்களுக்கு இந்த டைம்ல தான் புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைப்பாங்கன்னு சொல்றாரு. கேங் லீடரோட இன்ட்ரோ இருந்தா தான் பே எபிசோட்ஸ்கே ஒரு அழகு. அவர் ஸ்லோவா இந்த மாதிரி கதை சொல்லும் போது தான் கோஸ்ட் எபிசோடுன்ற ஃபீலே வருது. இப்ப நம்ம ஹாரியோட ஆபீஸ்ல ஹாலிடே ட்ரிப்புக்காக ஒரு ஹோட்டல் ரூம் ரிசார்ட் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம ஷின்சான் ஃபேமிலி அவங்க கார் எடுத்துட்டு அங்க போயிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஷின்சான் ஹோட்டல் எப்ப நைனா வரும், ரொம்ப நேரமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களேன்னு சொல்றான். அப்ப மிட்சியும் அது நீ நினைக்கிற மாதிரி பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது, அது உங்க அப்பா கம்பெனி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது, அதனால பெருசாலாம் இருக்காதுன்னு சொல்றாங்க. நம்ம ஹாரியும் அதுக்கு மிட்சி நம்ம போயிட்டு இருக்க ஹோட்டல்ல நம்ம கிட்ட 1 ரூபாயா கூட கேட்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஓசில இது கிடைக்கிறதே பெரிய விஷயம், என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றாரு. அதுக்கு மிட்சியும் அது என்னவோ கரெக்ட் தான், ஆனா இது ஃப்ரீன்றதால எனக்கு இந்த ட்ரிப் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஷின்சானும் ஓசினதும் எப்படி பேச மாத்திராங்க பாத்தியான மிர்சியை கலாய்க்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மேப்பை பார்த்துட்டு அவங்க ஹோட்டல் கிட்ட போயிடுறாங்க. ஆனா இவங்க போற ரூட் ஃபுல்லா வீடு ஹோட்டல்னு எதுவுமே இல்ல, ஃபுல்லா பயங்கரமான காடு மலை மட்டும்தான் இருக்கு. அப்புறம் எல்லாரும் மேப் காட்டுற லொகேஷனுக்கு வந்துட்டு கீழே இறங்கி பார்த்தா சுத்தி காடா இருக்கு. அப்புறம் அவங்க எல்லா இடத்துலயும் பாத்துக்கிட்டு இருக்கும் போது தூரமா அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு வீட்டை கண்டுபிடிச்சிடுறாங்க. எப்படியோ ஹோட்டல் வீட்டை கண்டுபிடிச்சாச்சுன்னு எல்லாரும் போறாங்க. இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்ததுக்கு இந்த வீடு ஒர்த்தா இருக்கும்னு நினைக்கிறேன்னு ஹாரி உள்ள வராரு. வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்டா யாருமே இல்ல. அப்புறம் இவங்க போயிட்டு ஒரு ஒரு ரூமா பாக்குறாங்க. அப்ப ஒரு ரூம்ல மட்டும் யாரோ சாப்பிட்டுட்டு வச்ச புட்டிங் டப்பா எல்லாம் இருக்கு. இந்த வீட்டை யாருமே ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல போலேன்னு சொல்லிட்டு மிட்சி டின்னர் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீமா வாரியும் ஷின்சானும் அங்க இருக்கிற கிளாக்க பார்த்து அதுல இருக்கிற பறவை மாதிரியே பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்ம ஹாரி இந்த வீட்டோட ப்ளூ பிரிண்ட் மேனுவல பாத்துக்கிட்டு இருக்காரு. சரி இந்த வீட்டை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம்னு அவரோட ஆபீஸ் ஒர்க்கருக்கு கால் பண்றாரு. ஆனா போன்ல இருந்து காலே போல, ஏன்னா இவங்க இப்போ ஒரு மலையில இருக்கிற காட்டுக்கு நடுவுல இருக்காங்க, அதனால சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது. அந்த நேரத்துல நம்ம மிட்சி வீடு ரொம்ப இருட்டா இருக்கேன்னு ஸ்கிரீனை திறந்து விடுறாங்க. அப்ப ஷின்சானியும் ஹீமா வரையும் பார்த்தா அந்த வீட்டுல இருந்த பொம்மை கார் எல்லாம் வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்ப மிட்சியும் பரவாயில்லையே நீங்க விளையாடுறதுக்கு நிறைய பொம்மை எல்லாம் இருக்கேன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீமா வாரி ஒரு பொம்மையை மட்டும் கட்டி பிடிச்சு விளையாடிட்டு இருக்கா. ஆனா அது சாதாரண பொம்மை இல்ல, பேய் பிடிச்ச பொம்மை. பேய் பிடிச்ச பொம்மை இல்ல, பேய்க்கு பிடிச்ச பொம்மைன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த வீட்டுல ஒரு சின்ன பொண்ணு பேயா இருக்கா, இந்த பொம்மை அந்த பேய்க்கு ரொம்ப பிடிச்ச பொம்மையா இருக்கும். அப்ப மிட்சி இந்த பொம்மை ரொம்ப அழகா தான் இருக்கு, ஆனா கொஞ்சம் பழசா அழுக்கா இருக்குன்னு சொல்லிட்டு சமையல் வேலையை பார்க்க போயிடுறாங்க. சமையல் செய்யற காய்கறி பொருட்கள் எல்லாம் வீட்டுக்கிட்டே டிஸ்கவுண்ட்ல வாங்கினு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹாரி இந்த வீட்டுல நம்ம சாப்பிடுறதுக்கு நிறைய பொருள் இருக்குன்னு போட்டிருக்கு, போய் ஃபிரிட்ஜ் செக் பண்ணி பாரு மிட்சின்னு சொல்றாரு. அதை கேட்ட மிட்சியும் ஐ ஜாலின்னு சொல்லிட்டு ஃபிரிட்ஜ போய் பார்த்தா உள்ள வெறும் புட்டிங் மட்டும்தான் இருக்கு. புட்டிங்ன்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், ஒருவேளை அந்த சின்ன பொண்ணு பேய்க்காக தான் இந்த புட்டிங் எல்லாம் வச்சிருக்காங்களோ. இந்த வீட்டுக்குள்ள வரும்போது நோட்டீஸ் பண்ணி பாத்திருந்தீங்கன்னா ஒரு சாப்பிட்ட புட்டிங் கப் டேபிள் மேல இருந்திருக்கும், அதை இந்த பேய் கூட சாப்பிட்டு வச்சிருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஹாரியும் வந்து பாக்குறாரு, உள்ள ஒரே புட்டிங்கா இருக்கவே வேற எதுவும் இல்லையானு கேக்குறாரு. அப்புறம் அன்னைக்கு நைட் டின்னர் முடிச்சிடுறாங்க. நம்ம ஷின்சான் மட்டும் அங்க இருக்கிற புட்டிங் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப எல்லாரும் வெளியே பாக்குறாங்க. பார்த்தா அங்க நில வெளிச்சத்தோட அடிக்கிற லேசான காத்து ரொம்பவே அழகா இருக்குன்னு ஹாரி சொல்றாரு. அப்ப மிட்சி வெளியே காத்து இவ்வளவு கூலிங்கா இருக்கு, இன்னைக்கு ஏசி போடாமலே தூங்கிடலாம்னு சொல்றாங்க. ஹாரியும் ஆமான்னு சொல்றாரு. அப்ப மிட்சி பேக் டோர திறந்து காத்து வாங்கிட்டு இருக்கும் போது நெட்டு மேல ஒரு பெரிய பட்டர்ஃபிளை மாதிரி பூச்சி வந்து மிட்சி மூஞ்சிக்கிட்டே உட்காருது. இதோட பேரு மாத்துன்னு நினைக்கிறேன். அப்புறம் படப்படன்னு நிறைய பூச்சி வந்து உட்காரவே மிட்சி பயந்து போய் ஆள விடுங்கடா சாமின்னு கதவு மூடிட்டு ஏசி போட்டுடுறாங்க. இந்த பூச்சியே இவ்வளவு பெருசா இருக்குன்னு மிட்சி கேக்குறாங்க. அதுக்கு ஹாரியும் இந்த காட்டுல இயற்கையா வளர்றதால சிட்டில இருக்கிறத விட கொஞ்சம் பெருசாவே இருக்கும்னு சொல்றாரு. அப்புறம் நல்ல வேலை ஏசியாச்சு இருக்கேன்னு மிட்சி சொல்லிட்டு ஹீமாவாரிய கூப்பிடுறாங்க. பார்த்தா ஹீமாவாரிய காணோம். அப்ப எல்லாரும் ஹீமாவாரிய தேடுறாங்க. ஷின்சான் போயிட்டு அந்த பொம்மை ரூம்ல பாக்குறான். பார்த்தா ஹீமாவாரி தனியா அந்த இருட்டு ரூம்ல உட்காந்து பேய் பொம்மையை வச்சுட்டு யார்கிட்டயே பேசிக்கிட்டு இருக்கா. இப்படி எல்லாம் அண்ணனை பயன்படுத்தாதடி சோமாவாரின்னு ஷின்சான் சொல்றான். அந்த ஸ்கிரீன் துணியில கருப்பா ஒரு உருவம் தெரியுது, ஆனா யாரும் அதை கவனிக்கல. அப்ப மிட்சியும் அங்க வந்துடுறாங்க. வந்த உடனே ஹீமாவாரிய தூக்கிட்டு ஷின்சான் புட்டிங்க சாப்பிட்டு இப்படியா கீழே போட்டு வைப்ப, அதை ஒழுங்கா கிளீன் பண்ணிட்டு ரெண்டு பேரும் குளிக்க வாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஷின்சான் இந்த புட்டிங்க நான் சாப்பிடவே இல்லையே, எப்படி இந்த கவர் இங்க வந்துச்சுன்னு யோசிச்சுட்டே குளிக்க போறான். அப்புறம் ஷின்சான் குளிச்சு முடிச்சுட்டு நைட் ட்ரெஸ்க்கு மாறிடுறான். அப்ப ஹாரி சேர்லயே தூங்கிட்டதால அவருக்கு அப்படியே பெட்ஷீட் போத்தி விட்டு ஷின்சானை தூங்க கூப்பிடுறாங்க. ஆனா ஷின்சான் நாயினிக்கு நைனாவோட தான் படுத்துப்பேன்னு அடம் பிடிக்கவே எல்லாரும் அப்படியே படுத்துக்கிறாங்க. அப்ப நடுராத்திரியில ஏசி தானா ஆஃப் ஆகிடுது. அங்க படுத்துட்டு இருந்த ஹீமாவாரியும் காணும். என்னடா வேர்க்குதேன்னு புரண்டு படுத்தா ஹீமாவாரி படுத்துட்டு இருந்த இடத்துல அந்த பொம்மை படுத்துக்கிட்டு இருக்கும். அதை பார்த்து மிட்சி பயத்துல அலறிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீமாவாரிய வேற காணும்னு அவங்க எழுந்துக்கும் போது ஷின்சானோட கால் தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அப்புறம் ஹீமாவாரிய காணும்னு பதறி அடிச்சுட்டு அவங்க ஓடி போய் தேடிட்டு இருக்காங்க. அப்ப ஹீமாவாரிய பார்த்தா அதே பொம்மை ரூம்ல இருட்டுக்கு நடுவுல தனியா உட்கார்ந்து அங்க இருந்த இன்னொரு பொம்மையோட விளையாடிட்டு பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க ஹீமாவாரிய தூக்கும் போது அந்த இடத்துக்கு ஷின்சானா வந்துடுறான். மிட்சி அங்க இருந்து ஹீமாவாரிய தூக்கிட்டு போகும்போது அந்த பொம்மை கீழே விழுந்து அந்த ஸ்கிரீன் பின்னாடி தானாவே போய் ஒளிஞ்சுக்குது. அதை நம்ம ஷின்சான் பார்த்துட்டு அந்த ஸ்கிரீனை தூக்கி பார்த்தா அது பயங்கரமான லுக்கோட வாய பொளந்து சிரிக்கிற மாதிரி இருக்கும்.
அதை பார்த்து சின்சானுக்கு அள்ளு விட்டுரும். ஆத்தாடி நான் இல்லைன்னு அங்கிருந்து ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த பேயோட கருப்பு உருவம் திருப்பி அங்க வந்து அதோட அந்த பொம்மை ஒன்ன மட்டும் எடுத்துட்டு போயிடுது. அப்புறம் அடுத்த நாள் காலையில எல்லாரும் திரும்பி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப சின்சான் மட்டும் ஹாரி கிட்ட வந்து நேத்து நைட் அந்த பொம்மை தானா நகர்ந்ததை பத்தி சொல்றான். ஆனா நம்ம ஹாரி அதெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாரு. இப்ப உள்ள மிட்சியை காட்டுறாங்க. மிட்சி செவத்தை பாத்துக்கிட்டு இருக்காங்க. செவத்துல நான் திரும்பவும் வருவேன்னு எழுதிருக்கு. அவங்க இதை சின்சான் தான் எழுதியிருப்பான். இந்த பையன் கையை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டான்னு அதை அழிச்சிடுறாங்க. பெயிண்ட்டுக்கு எதுவும் காசு கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்னு புலம்பிட்டே போறாங்க. அப்புறம் இவங்க எல்லாரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது மிட்சி சின்சான் கிட்ட, நீ ஏன் சின்சான் செவத்துல அந்த மாதிரி எழுதி வச்சிருந்தேன்னு கேக்குறாங்க. ஆனா சின்சான் நான் எதுவுமே எழுதலையமான்னு சொல்றான். அப்ப ஹாரிக்கு போன்ல காவாக்குச்சி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. நேத்து நீங்க உங்களுக்கு அலாட் பண்ணிருந்த ஹோட்டலுக்கு போலையாமே, நீங்க எங்க போனீங்கன்னு கேட்டிருக்காரு. அதை கேட்ட ஹாரிக்கு தூக்கி வாரி போட்டுருது. அப்ப நம்ம ஏதோ பேய் வீட்டுலதான் தங்கிட்டு வந்திருக்கோமோ. அப்ப சின்சான் சொன்னதெல்லாம் உண்மைதான் போலன்னு பயந்துட்டே சொல்றாரு. நம்ம மிட்சியும் அப்ப செவத்துல இருந்ததையும் பேய் தான் எழுதிருக்கும்னு சொல்லி பயந்துட்டே கார்ல வீட்டுக்கு போற மாதிரி இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த எபிசோட்ல இருந்து ஒரு சின்ன குஸ் கேம் விளையாடலாம். நான் உங்ககிட்ட இந்த எபிசோட்ல இருந்து கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்பேன். வீடியோல பிளே ஆகிற 15 செகண்ட் கவுண்ட் டவுன்குள்ள நீங்க ஆன்சரை கமெண்ட்ல போடலாம். இப்ப குஸ் கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த எபிசோட்ல சின்சான் ஃபேமிலிக்கு எப்படி ஹோட்டல் டிக்கெட் கிடைக்கும்? ஆப்ஷன் ஏ லாட்ரி, ஆப்ஷன் பி காம்படிஷன், ஆப்ஷன் சி ஹாரி ஆஃபீஸ், ஆப்ஷன் டி ஸ்கூல் ட்ரிப். பேய் வீட்டில் இருக்க பேய்க்கு எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்? ஆப்ஷன் ஏ சீஸ் கேக், ஆப்ஷன் பி புட்டிங், ஆப்ஷன் சி ரைஸ் பால், ஆப்ஷன் டி பிரியாணி. இந்த எபிசோட்ல யார் அடிக்கடி பேய் கூட பேசுவா? ஆப்ஷன் ஏ கசாமா, ஆப்ஷன் பி ஷின்சன், ஆப்ஷன் சி கேங் லீடர், ஆப்ஷன் டி ஹீமாவாரி. எபிசோட் முடியும் போது செவத்துல நான் திரும்பவும் வருவேன்னு பேய் எழுதியிருக்கோம். அதை யார் பாப்பா? ஆப்ஷன் ஏ சின்சான், ஆப்ஷன் பி மிர்சி, ஆப்ஷன் சி ஹீமாவாரி, ஆப்ஷன் டி ஹாரி. இந்த எபிசோட்ல பேயே இருக்கிறது தெரியாம கடைசி வரைக்கும் நார்மல் வீடுன்னு நினைச்சது யாரு? ஆப்ஷன் ஏ கேங் லீடர், ஆப்ஷன் பி ஹாரி, ஆப்ஷன் சி கசாமா, ஆப்ஷன் டி மிட்சி. ஹோட்டல் வீட்டில் பேய் இருக்கிறத முதல்ல யார் பாப்பா? ஆப்ஷன் ஏ நேனி, ஆப்ஷன் பி மசாவ், ஆப்ஷன் சி போச்சன், ஆப்ஷன் டி சின்சன். உங்களுக்கு சின்சானை பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.